அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது, ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், கவுலும் மஅரூஃபும் வ மஃஃபிரத்துன் கைரு மின் ஸதகத்தின் யத்பஊஹு ஹாதா. ஸதகல்லாஹுல் அலீம். எழவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். செலவத்தும் செலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களே, ரமதான் மாதத்தினுடைய 24வது சஹரை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா தொடராக இந்த ரமலானின் எல்லா நன்மைகளையும் நமக்கு வாரித்தர வேண்டும், நன்மைகளால் கடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை ஆக்கித்தர வேண்டும், வருடம் முழுக்க அவனை மட்டுமே வணங்கி வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் தர்மம் கொடுங்க, கொடுக்காம போங்க, ஆனால் வார்த்தைகளில் நளினத்தை கொண்டு வாருங்கள், செயல்களில் அளவுக்கு அதிகமான கருணையை கொண்டு வாருங்கள். கவுலும் மஅரூஃபும் வ மஃஃபிரத்துன் கைரு மின் ஸதகத்தின் யத்பஊஹு ஹாதா. நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசுவது உங்களுக்கு முன்னால் உங்களுக்கே தவறு செய்தவர்களை கூட அடிக்கடி மன்னித்து கொண்டே இருப்பது, இது மாதிரி இரக்கத்தின் உயர் குணங்களும். இயற்கையாகவே நல்ல வார்த்தைகளும் கொண்ட உங்களுடைய நடைமுறை அடுத்தவனை பழித்துவிட்டு ஆயிரக்கணக்கில் கொடுப்பதை விட சிறந்தது. பள்ளிவாசல் விட்டு இறங்குறீங்க, ஒருத்தர் கையை நீட்டுறார், துண்டை விரிச்சு போட்டிருக்கிறார், உங்களை பார்த்த உடனே தருவார் போல தெரியுது, கை நீட்டுறார். அவர் கையில் 10 ரூபா கொடுத்துட்டு படி இறங்கும் போதே சொல்லிக்கிட்டு வர்றீங்க, இதை மாதிரி திருட்டு பயலுக அதிகமாக இருக்க போய் தான் நல்லவனுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ இவர் பயாஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய முகபாவனையை கொண்டு நல்லவர் கெட்டவருண்டு மார்க் போட்ட மாதிரியும் ஒரு பேச்சு, இது 10 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு பலாய் இழுத்துட்டு வர்ற மாதிரி. வார்த்தைகளில் நளினம் வேண்டும், கொடுக்கலைன்னாலும் பேசக்கூடாது, கொடுத்தாலும் பேசக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தர்மம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் தர்மம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா முதல்ல அவர் தான் கொடுப்பார், லட்சாதிபதியாக இருக்கும்போது அவர் தான் கொடுப்பார், ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையில் நிறைய காசு சேர்ந்துருச்சு, இனிமேல் யாரையும் பார்க்க அவருக்கு நேரம் இல்லை, அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் அவரை அந்த தொழிலதிபர்கள் கூட சந்திக்க முடியும். நம்மளை மாதிரி எல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாது, தொழிலதிபர்களே அவர் பக்கத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போக முடியும்னு வரும்போது ஒரு லொடுக்க பக்கத்தில் வச்சுக்குவார், வேறு அவருடைய உதவியாளருங்கிற பேரில் ஒரு ஆளை வச்சுக்கிடுவார், பெரும்பாலும் சொந்தக்காரனாக இருப்பான். அவன் எதுக்குன்னு கேட்டால் வியாபாரத்துக்கு கிடையாது, உதவி கேட்டு வருகிறவர்களை வடிகட்டுகிற வேலை, சுருக்கமாக சொன்னால் அதுதான். நியாயமாக அந்த பெரியவர் அல்லது அந்த பணக்காரர் எந்த கணக்கில் வச்சுருப்பாருன்னு கேட்டால், எனக்கு நேரம் இல்லை, நீ பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கிறதுக்காக வேண்டி ஏற்பட்டிருப்பார். அதுவும் நீ கொடுத்தா சரியாகத்தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையும் ஊட்டி இருப்பார். இவன் அந்த நம்பிக்கையை தப்பாக எடுத்துக்கிடுவான், நம்ம கையில் கொடுத்துட்டார், அலசி ஆராய்ஞ்சி தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்தவனுக்கு காசை கொடுக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, முதலாவதாக இங்கே 2 பேர்
தர்மம் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஒருத்தர் காசை கொடுக்கிறவர், இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கிறவர். ரெண்டு பேருக்கும் மனசு வேற. அவருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும், இவனுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். அவருக்கு பிடிச்சி இவனுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும், இவனுக்கு பிடிச்சி அவருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். என்ன குழப்படி ஆயிருதுன்னு கேட்டால், அவர் கொடுக்கணும்னு நினைச்சவனுக்கு கூட இவன் கொடுக்க மாட்டான். இவன் தானே அன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்தினவன், இவனுக்கு ஒத்த பைசா கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன். இது எதனால் ஏற்படுகிறது? பணம் வந்த உடனே ஒரு மமதை, ஏழைகளை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன், ஏழைகள் கண்ணில் முழிச்சாலே எனக்கு இரணம் கிடைக்காதுங்கிற மாதிரி பணம் இருக்கிற அந்த பெரிய மனுஷன் முடிவு பண்ணிடுறான். அப்புறம் எப்படி அவனுக்கு சேரும்? ஒரு கட்டத்திலே இந்த உதவியாளர் மூலமாகவே சிக்கி சின்ன பின்னமாகி நடுத்தருவில் நிற்கிற சூழ்நிலை வரும்போது மறுபடியும் ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிப்பார். பள்ளிவாசலுக்கு வந்து முசாஃபிற்கு பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிப்பார். தர்மம் கொடுக்குறவன் என்றைக்கும் குறைஞ்சி போக மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் பணக்காரர் என்று பெயர் எடுத்தால் கடைசி வரைக்கும் பணக்காரராக தான் இருந்திருக்கிறாங்க. பணத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஏழையாக போனதாக யாருமே சரித்திரம் இல்லை. இப்படி இருக்கும்போது இவர் ஏன் அப்படி ஆனார்? ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அடுத்தவர்களை பார்ப்பதற்கான நேரம் எனக்கு இல்லை என்று அவர்களை புறக்கணித்த காரணத்தினால் இன்னொருவனுடைய விருப்பத்திற்கு தன்னுடைய பணத்தை செலவழிக்கக்கூடிய உரிமையை கொடுத்ததனால் எனக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்பார். இதை யாரும் விளங்குறதில்லை. அதனால தான் நல்லா சொன்னா, நல்ல வார்த்தையை சொல்லுங்க, நீங்கள் பைசாவே கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னா. எத்தனையோ பேர்களை பார்க்குறோம், வசதி இல்லாதவர்களை கண்டால் சத்தம் காட்டாமல் பையில் இருக்கிற காசை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏங்க அவன் அப்படி இப்படி இல்லை, அவன் யாராக இருந்தால் என்ன கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இது சில பேருடைய கேரக்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காசை ஒரு பையில் போட்டு கட்டி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு போயிடுறார். போனால் அந்த வீட்டில் ஒரு பொம்பளை இருக்குது. அந்த பொம்பளை கேவலமான பொம்பளை, ஒரு மோசமான தொழில் செய்யக்கூடிய பொம்பளை. அது யாருக்குமே தெரியாது, ரகசியமாக தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த பொம்பளை என்ன செய்து வெளியே வந்து இந்த காசை யார் என் வீட்டில் போட்டதுன்னு கேட்குது. ஒருவேளை நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கானோன்னு கூட அது நினச்சிருக்கும். ரோட்டில் போகிற வர ஆட்கள்லாம் இலக்காரமாக பேசிட்டு போனாங்களாம். எவனோ ஒரு முட்டாப்பைய காசை தூக்கி அவள் வீட்டில் போட்டு போயிருக்காங்க. அந்த மனிதனுக்கு அந்த காதலை உழுந்த உடனே ஐயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம ஏதோ வழி இல்லாத வீடுன்னு நினச்சி போட்டது இப்படி ஆயிடுச்ச, என்னுடைய சதகா பணம் வீணாயிருச்சேன்னு நினைக்கிறார். இரண்டாவது நாள் யாருக்கும் தெரியாமல் அதே மாதிரி ஒரு மூட்டையை அவர் பணக்காரன் வீட்டில் போட்டு போகிறார். அவரும் அதே மாதிரி காலையில் சில பேர்கிட்ட விசாரிக்கிறார், என்னப்பா இது நைட்டில் ஒரு மூட்டை, ஒரு சின்ன மூட்டையில் காசு வந்து கிடந்துச்சு, அந்த காலத்துக்கு ஒரு 1000 ரூபா மதிப்பு இருக்கும்னு வச்சுக்கிடுங்க. அப்போவும் எல்லாரும் சிரித்தாங்களாம், பணம் இருக்கிறவன்டே கொண்டு கொடுத்துருக்கான் முட்டாப்பையன் அப்படின்னு. அந்த மனிதருக்கு கூட கொஞ்சம் விரக்தி ஆயிடுச்சு. மறுபடியும் 3வது நாள் அள்ளி போட்டார். அது ஒரு திருடங்கையில் மாட்டிக்கிடுச்சு. அந்த திருடனும், நான் கேட்காமையே அள்ளி கொடுத்துருக்கானு ஐயா, கேட்டால் கூட நான் மிரட்டி தான் வாங்கினோம், ஆனால் கேட்காமையே கொடுத்துருக்கானே என்று சொல்லி அவன் புலம்ப ஆரம்பித்தான். அதுவும் இவருக்கு சங்கடமாக போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ்,
இப்படி இந்த காசெல்லாம் வீணா போயிருச்சே, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே, தேவைப்பட்டவர்களுக்கு செல்லும் என்று நினைத்தால் இது மோசமாயிடுச்சேங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய எண்ணத்தின்கான பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள்ல இவர் போட்ட ரெண்டு மூணு நாள்லயே அந்த பெண் அந்த கேவலமான தொழிலை விட்டுவிட்டாள். அல்லாஹ் எனக்காக சில நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கிற போது நான் எதற்காக இந்த கேவலமான தொழிலில் இறங்கணும்? திருட அதே மாதிரி, இந்த பணக்காரருக்கான செருப்பால் அடித்தா கூட செப்பு காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாடு அவனும் திருந்திட்டான். நம்ம கொடுக்கிற நோக்கம் நல்லதாக இருந்தால் அது திருடனுக்கு கொடுத்தாலும் சரியே அவன் நல்லவனாக மாறிடுவாங்கிறது தான் இங்கே கணக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னோம், இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறதுலேயும் ஆகப்பெரிய வள்ளல்களை பற்றி எழுதியிருக்கிறாங்கன்னு, இருக்கிறதுலேயும் ஆக மோசமான படு கஞ்சர்களை பற்றியும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு சம்பவம் என்னன்னா, ரெண்டு பேர், ஒருத்தர் இந்த தெருவில் இருக்கார், இன்னொருத்தர் அந்த தெருவில் இருக்கிறார். இவர் கஷ்டத்தில் வாடுறார், அவர் செல்வத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கஷ்டத்தில் வாடக்கூடிய சகோதரனை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா உங்கள் அண்ணன்ட்டு போய் கேட்டா என்ன, அவன் தரத்தானே செய்வான், சொந்த சகோதரன் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது அவன் தராமல் இருப்பானா? இப்போ இவர் சொன்னாராம், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு சொன்னாராம், ஹிஜாஸிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில், அதாவது மக்கமா நகரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் நிலம் அவனுக்கு சொந்தமாக இருந்து, நல்ல கேட்டுக்கிடுங்க, ஒரு 20-30 கிலோமீட்டர் வச்சுக்கிடுங்க, இந்த 20-30 கிலோமீட்டரும் அவனுக்கு சொந்தமாக இருந்து அந்த 20-30 கிலோமீட்டரிலும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு, ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு ஊசி இருக்கு இல்லையா, இந்த ஊசியும் நூல்கண்டம், ஊசியும் நூல்கண்டம் அவனுக்கு சொந்தமாக இருந்து அதை அப்படியே இந்த 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 மீட்டர் உயரத்துக்கு அடுக்கி வச்சிருந்து அது அவனுக்கு சொந்தமாக இருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா சரித்திரத்தில், அந்த யூசுப் நபி ஒரு தடவை வந்து அந்த பணக்காரங்கிட்ட, எங்கள் அண்ணங்கிட்ட வந்து, பாப்பா இந்த ஜுலைஹா என் சட்டையை பிடிச்சி இழுத்ததுனால சட்டையில் பின்னாடி கிழிஞ்சிருச்சு, அதை தைக்கிறதுக்கு ஒரு ஊசியும் கொஞ்ச காலம் நூலும் கொண்டாண்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான், அவ்வளவு கொடுமையானவன் என்று அந்த சகோதரர் சொன்னதாக எழுதுவார்கள். அவ்வளவு கொடுமையான ஒரு கஞ்சன்லாம் இருந்திருக்கிறான். இது மாதிரியான நிலைகள் இருக்கிற போது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், நீ கொடுக்கவே வேணாம், நல்ல வார்த்தை சொல்ல பழகு, அடுத்தவர்களை மதிக்க பழகு, அடுத்தவர்களுடைய தப்பான செயல்களை அடிக்கடி மன்னித்து கொண்டே இரு, அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இரு. அதையே போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கூட, நீ 1000,000,000,000,000,000 ஜக்காத் கொடுப்ப ஜதகா கொடுப்பதை விட ரொம்ப கேவலமான விஷயம்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்துக்கிடுவோம், ஒன்றை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா உடனடியாக செய்யக்கூடிய மனப்பான்மையை நம்முடைய மனத்திலே கொள்ளுவோம். அது மாத்திரமே இந்த ரமலானில் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழி. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.